கதிரவன் உறவுகளுக்கு வணக்கம். எதிர்பாராத விதமான ஒரு சந்திப்பு, உண்மையிலே நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு சந்திப்பை நாங்கள் உங்களுக்காக வழங்கி இருக்கின்றோம். நாங்கள் தங்கி இருக்கின்ற விடுதிக்கு முன்னால் ஒரு வீர மீசையுடன், ஒரு நேர்த்தியான நடையுடன் ஒரு நபரை கண்டோம். கண்டவுடன் எங்களுக்கு தென்பட்டது, நான் சொன்னேன், கட்டாயமாக ஒரு அரசியல்வாதியாக இருக்கக்கூடும், ஒரு சாதாரணமான மனிதராக இருக்கின்றார், அவரோட நாம் கட்டாயம் பேச வேண்டும் என்று எங்களுடைய கதிரவன் நண்பரிடம் சொல்லியிருந்தேன். அது போன்றும் இன்று காலையிலே ஐயாவை சந்தித்தோம். உண்மையிலே எளிமையாக, நேர்மையாக, நேர்த்தியாக, அன்பாக, பண்பாக பேசக்கூடிய, பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு அரசியல்வாதியை கதிரவன் உறவுகளுக்காக நாங்கள் உங்கள் முன்னிலையிலே காண்பிக்கின்றோம். ஐயா வணக்கம். உங்களை பற்றி, உங்களுடைய அரசியல் வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையை பற்றி எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியுமா சொல்லுங்கள் ஐயா. சாதாரணமாக முதல்ல ஒரு கவுன்சிலராக இருந்தேன். நம்ம கட்சிக்கு நகர தலைவராக இருந்து ஒரு கவுன்சிலராக, பிற பேராட்சி மன்ற துணைத்தலைவராகி, பிற மாவட்ட திட்டக்குழு உறுப்பினராக அதில் ஜெயிச்சு, அதற்கு பிறகு தமிழ்நாடு சட்டப்பேரவை எம்எல்ஏவாக நின்னோம். அதில் தோற்று அதுக்கு அடுத்த தடவை நின்று அந்த தடவை 370 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று, அதற்கு பிறகு கேஸ் ஆகி, அதாவது இந்த குறையா ஓட்டில் செய்யிச்சிட்டாருன்னு கேஸ் போட்டாங்க நேற்று, அவன் கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு போய் ரெண்டாவது தடவை வந்து அதை எண்ணி பழையவிடும் அதே, நான் 370 ஓட்டுக்கு மாறி 33 ஓட்டு அதிகம் பெற்று 400 ஓட்டில் செய்யிச்சாருன்னு அறிவித்து, அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை சட்டமன்றத்தில் ஓடிட்டு. உண்மையிலே இந்த படிப்படியாக முன்னேற்றம் அடைவது என்பது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஒரு முயற்சியோடு ஐயா விடாமல் ஒவ்வொரு தடவையும் முயற்சி எடுத்து இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். அப்போ நாங்கள் நினைத்தது சரிதான். உண்மையிலே ஐயா நீங்கள், இப்போ எங்களுக்கு தெரியாது நீங்கள் மக்களோடு எவ்வாறு என்பது எங்களுக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் உங்களோடு பேசுகின்ற போது நீங்கள் சாதாரணமாக, நாங்கள் சொன்னோம் நாங்கள் ஈழத்தமிழர்கள், இலங்கையிலிருந்து வந்திருக்கின்றோம் என்று வாங்க இருங்க என்று சொல்லி சந்தோஷமாக உரையாடினீர்கள். அது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. நீங்கள் எங்களை பற்றி உங்களுக்கு புரியாமல் இருக்கும், உங்களை பற்றிய அரசியல் வாழ்க்கையை சொல்லியிருக்கின்றீர்கள், வேறு ஏதாவது வித்தியாசமான அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் இருந்தால், மக்களுக்கு நீங்கள் செய்கின்ற சேவைகள் அல்லது உங்களுடைய அரசியல் வாழ்க்கை அனுபவங்கள், அரசியல் வாழ்க்கைக்கு முன்பாக உங்களுடைய அனுபவங்கள் ஏதாவது எங்கள் உறவுகளோடு பகிர்ந்து கொள்ள முடிந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள். அரசியலுக்கு முன்பு சாதாரண விவசாயம், சாதாரண விவசாயம் பார்த்து, அதற்கு பிறகு ஒரு சிங்கம்மாள் வச்சு, சிங்கம்மாள் தொழிலாளி ஆகி, அதற்கு பிறகு மரக்கடை வச்சு, மரக்கடையில் வியாபாரம் பண்ணி, அதற்கு பிறகு சேம்பர் கட்டி, அதற்கு பிறகு கார்பெட் கடை இருந்து, அதற்கு பிறகு கோரி வச்சு, கல்கோரி எல்லாம் வச்சு, அதற்கு பிறகு இந்த தொழிலில் இருந்தது. ஆகவே அன்பான உறவுகளே, எங்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் காட்சிகளும் உங்களுக்கான ஒரு புதிய சிந்தனையை தூண்டுவது. ஐயா அவருடைய சாதாரண வாழ்க்கை கூட, ஆரம்ப வாழ்க்கை கூட ஒரு படிப்படியான முன்னேற்றம். எனவே இது வாழுகின்ற மக்களுக்கு ஒரு பாடம், அவர்கள் இவ்வாறு வாழ வேண்டும் என்று ஒரு எடுத்துக்காட்டு. உண்மையில் இந்த தென்காசி மாவட்டத்திலே அந்த இங்கே எம்எல்ஏ சம்பந்தமாக சொல்லுங்கள், தென்காசி மாவட்டம் அல்லது இந்த சுரண்டை எந்த பகுதிக்கு நீங்கள் எவ்வாறு என்கின்ற விடயத்தை சொல்லலாமா? தென்காசி மாவட்டத்தில் ஒரு தொகுதி, தென்காசி தொகுதி. எத்தனை தொகுதிகள் இருக்கிறது? இந்த தென்காசி மாவட்டத்தில் வந்து 5 தொகுதி. தொகுதிக்கு எம்எல்ஏ? ஆமாம், அதில் ஒரு தொகுதிக்கு எம்எல்ஏ. ஆஹா, தென்காசி மாவட்டத்தில் 5 தொகுதிகள், அது ஒரு தொகுதிக்கு எம்எல்ஏ. மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் இப்படிப்பட்ட சேவைகளை, செயற்பாடுகளை மக்களுக்காக செய்கிறீர்கள்? பொதுவாக எங்கள் சேவை பார்த்தா என் குடும்பத்திலிருந்து ஆசை. ஆஹா, ஆமாம். நாங்கள் வந்து என் கூட பிறந்தது 3 பேர் தான், 3 பேர் அண்ணன் தம்பி. 3 பேர் அண்ணன் தம்பியில் ஒரு ஆள் உள்ள அக்கா தான், அவர் ஒரு ஆள் தான், இன்னொரு ஆளே இறந்துட்டார். ஆமாம், இறந்து வரவருடைய மர்மமாக தான் அக்கா இருக்குது, இருக்காங்க. ஆமாம், நாங்கள் 3 குடும்பம் ஒன்றா தான் இருந்தோம். நான் இப்போ தான் சாப்பாடு அந்த நல்லவர்கள் வேறு, இறந்து வர குடும்பத்து மட்டும் சாப்பாடு மட்டும் அதெல்லாம் தொழில் எல்லாம் ஒன்றா பார்த்து கொடுத்தோம். தலைவருக்கு 2, ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. ஒரு பெண் குழந்தை கட்டி கொடுத்து 2 பிள்ளைகள், ஒரு ஆண் குழந்தை டாக்டர்,
டாக்டர் படிச்சு டாக்டர் போகிறது. அதுக்கடுத்து எனக்கு ஒரு பையன், நல்லவருக்கு ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணு, ரெண்டு பொண்ணு கட்டி கொடுத்தாச்சு, ரெண்டு பொண்ணு கல்யாணம் பண்ணிச்சு. ரெண்டு பையனும் ஒரு பையனும் மூணு நம்பர் பையன்தான், ஒரு பையனும் ரெண்டு பொண்ணு பையன். அதுபோல் எனக்கு வந்து ஒரு பையன் ஒரு பையன் மட்டும்தான். அவன் தான் அந்த சுரண்டை நகராட்சிக்கு தலைவர். ஆமாம், சுரண்டை நகராட்சி காங்கிரஸ் தலைவர். காங்கிரஸ் தலைவர். ஆமாம், ரெண்டு வருஷம் நகராட்சி தலைவர். ஆமாம். அதுபோக நாங்கள் ரெண்டு பேரும் அப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எப்படி பொதுவாக இப்போ சுரண்டையை பொறுத்தவரை பார்த்தோன்னா நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க, ஆனால் கேட்கக்கூடிய அளவு தான் சொல்லுவோம். சொல்லுவோம், கேட்க மாட்டாங்க. நம்ம எதாவது ஒரு தப்பாக சொல்ல போகிறோம் அப்படின்னா அது அப்படி சொல்லது கிடையாது. ஒரு மூன்று விடயம். ஒன்று, உங்களுடைய அரசியலுக்கு முந்தைய வாழ்க்கை ஒரு படிப்பினை, அரசியல் வாழ்க்கை ஒரு படிப்பினை, அதே போன்று தற்பொழுது குடும்பத்திலே ஒற்றுமையாக இருக்கின்ற விடயம், குடும்பத்திலே ஒற்றுமையாக ஒன்றுபட்டு இருக்கின்ற விடயம் கூட மூன்று வகையான படிப்பினையை மக்களுக்கு எடுத்துக்காட்டியிருக்கிறது. அதே போன்று மக்கள் சேவையை ஒரு விடயமாக சொன்னால், சொல்வதை மக்கள் செய்வார்கள், செய்யக்கூடியதான் சொல் சொல்வதை மக்கள் செய்வார்கள், செய்யக்கூடியதை சொல்லும் மிக சிறப்பான விடயம். உண்மையிலே ஐயாருடைய பெயரை கூட நாங்கள் கேட்கவில்லை, ஆனால் பழனி நாடா என்ற பெயரை நாங்கள் முன்னுக்கு வாசித்தோம். அது எஸ்பிஎன் இருந்தால் ஐயா, நான் எங்களை தேடி ஒரு நண்பர்கள் வந்தவர்கள், அவர்கள் வந்தவர்கள் எங்கிருந்தால் தூரப்பிரதேசத்திலிருந்து. அப்போது சொன்னார்கள், நீங்கள் இருக்கின்ற எடுத்து சொல்லுங்கள். நான் சொன்னேன் எஸ்பிஎன் என்று சொன்னேன், அவ்வளவுதான். உடனே ஓகே ஓகே, எங்களுக்கு தெரியும் தெரியும். அதுதான் அவர் உங்களுடைய செயற்பாடுகளுடைய ஒரு வெளிப்பாடு. எஸ்பிஎன் என்றால் அனைவரும் விளங்கக்கூடிய வகையில் இருந்தது. நல்ல ஒரு விடயம். அதே போன்று எங்கள் உரையாடி இருக்கிறீர்கள், நல்ல விடயங்களை பகிர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் வேறு ஏதாவது கூற விரும்பினால் கூறுங்கள். மிக்க நன்றி. அடுத்த தடவை கூறுவோம். நாங்கள் கட்டாயமாக நாங்கள் மீண்டும் தமிழ்நாடு வந்தால் தென்காசி வந்து ஐயாவை சந்திப்போம் என கூறிக்கொண்டு கதிரவன் உறவுகள் மத்தியில் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.